ஐயனேயம் மிக்கேலே இறைவனுக்கு நிகர் யார் என நிற்போனே புவி வாழும் மாந்தர் காவலனே எண்ணில் அடங்கா புதுமைகள் புரியும் தூதுவனே உம்மையே வேண்டியே நாடி வந்தோ எம் குறை தீர்த்திடுவாய் ஐயனே. தென்பொதிகை மலையடிவாரம் தென்மேற்கு பருவமழை பெய்யும் உச்சம் ஓயாத சாரல் ஓசையிடும் தென்றல் மந்தி சிந்தும் கனிகள் கெஞ்சி நிற்கும் வான்கவிகள் மழை நீராய் வெள்ளி அருவி மருந்தாகும் மூலிகை செடி குளுமை பொங்கும் குற்றாலத்தில் குன்றா புகழ் ஓங்கும் மிக்கேல் அதிதூதர் வானளவு உயர்ந்த கோபுரம் வந்தவரை வாரி அணைக்கும் விண்ணை முட்டும் கொடிமரம் வீணை மீட்டும் ஆலயமணி தேனாய் இனிக்கும் நீரூற்று தேக பிணி தீர்க்கும் உயிரூற்று வெளிர்மிகும் வெண்கல சுரூபம் வெற்றி களிப்பளிக்கும் அரூபம் அமைதியில் ஆண்டவனை காண அழகிய ஆராதனை ஆலயம் அன்னையாய் அருளமுதாய் அன்பின் சுடராய் ஆலய ஒளிவிளக்காய் அண்டி வருபவரின் ஆறுதலாய் அன்னையின் கெவி வாருங்கள் வழிபடுங்கள் வாழ்வு பெறுங்கள் என்ற விருது வாக்கை இறைவாக்காக கொண்டு மிளிர்ந்து நிற்கும் எமது தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திலிருந்து உங்கள் அருள் தந்தை லூர்து மரியசுதன். இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. தென்னிந்தியாவில் உள்ள மிக முக்கியமான புனித தலங்களுள் தென்காசியும் ஒன்று. 17ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவமானது அங்கு இருந்தது என்பது 1662 முதல் 1665 வரை உள்ள கடிதங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 1662 மறைதிரு அந்தோனி தே புரோவெங்காவும் 1663 மறைதிரு பல்தசார் தே கோஸ்தாவும் அங்கு நற்செய்தி அறிவித்தார்கள். வானதூதர்கள் இருவர் அளித்த காட்சியை பற்றிய நம்பிக்கையானது தென்காசி பகுதியில் இருந்த மக்களிடையே பரவியிருந்தது. தொடக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். பெரும்பான்மை சமயத்தவரின் நெருக்கடிகளுக்கிடையில் விசுவாசத்தை தளரவிடாமல் இக்குடும்பம் பேணி வளர்ந்தது. இச்சூழலில் இடி விழுந்தார் போன்ற நிகழ்வொன்று இவர்களின் வாழ்வில் நிகழ்ந்தது. இவர்களுக்கு இரு குழந்தைகள். ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனது. இறந்த குழந்தையை வீட்டிற்கு அருகே அடக்கம் செய்தனர். முதல் குழந்தை இறந்த சிறிது காலத்திலேயே அடுத்த குழந்தையும் கொடிய நோயினால் மரணத்தை எதிர்கொண்டிருந்தது. இத்தகைய கொடுமையான சூழல் கிறிஸ்தவ மறையை தழுவியதாலேயே இவர்களுக்கு ஏற்பட்டது என இவர்களது உறவினர்களும் சுற்றத்தாரும் எள்ளி நகையாடினர். இந்த சூழல் இத்தம்பதியரை விசுவாசத்தில் சற்றே பின்வாங்க செய்தது. அந்நாளில் அங்கிருந்த பந்தல் போன்ற சிறிய ஆலயத்தின் உபதேசியராக இருந்த ராயப்பன் இக்குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வந்தார். ஒரு நாள் இரவு வேளையில் ராயப்பன் இக்குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு அவர்கள் வீட்டு அருகிலேயே கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார். கண்ணயர்ந்த சில நிமிடங்களில் விந்தையாக நடந்த நிகழ்வொன்று அவரை விழித்தெழச் செய்தது. அவர் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தை சுற்றி ஒளி வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. வீடுதான் தீப்பற்றியதோ என்று எண்ணி அஞ்சி உதவி கோரி குரல் எழுப்பினார். ஆனால் கன நேரத்தில் அந்த ஒளி வெள்ளம் மறைந்து அருகிலிருந்த மரத்தின் கீழ் இரண்டு வானுலக இளைஞர்களை கண்டார். மின்னும் தங்கம் போன்ற இசைக்கருவியும் மற்றொருவர் கையில் ஒரு சுருளும் கொண்டவர்களாய் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஓர் இளைஞன் தென்புறமாய் குனிந்து சிலுவை அடையாளம் வரைந்தார்.
சிலுவை அடையாளம் வரைந்த அந்த இடத்திலேதான் இறந்து போன தங்கள் மகனை அந்த தம்பதியினர் அடக்கம் செய்திருந்தனர். இன்னே ஆச்சரியம், அடக்கம் செய்த இடத்திலிருந்து இறந்த குழந்தை உயிருடன் எழுந்து வந்தான். உபதேசியார் ராயப்பன் அவ்விரு இளைஞர்களையும் அணுகி அவர்கள் யார் என வினவிய போது அந்த இளைஞர்கள் அவரை அமைதி காக்க சொல்லி சுகவீனமான குழந்தையின் பெயரை சொல்லி அழைத்தனர். உடல் நலமற்று இருந்த குழந்தை சுகம் பெற்று துள்ளி குதித்து வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அவ்விரு குழந்தைகளின் கரங்களில் எரியும் திரிகளை தந்துவிட்டு அவ்விரு இளைஞர்களும் வானகம் சென்றனர். இறந்து போன குழந்தை உயிர் பெற்று எழுந்ததையும் நோய்வாய்ப்பட்டு கிடந்த குழந்தை நலமடைந்ததையும் கண்ட பெற்றோர் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிகழ்ச்சி தென்காசி சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இந்நிகழ்வை இக்குழந்தைகளின் பெற்றோர் உபதேசியார் ராயப்பன் அந்நாட்களில் அங்கு திருப்பலி நிறைவேற்ற வந்த அருள்பணி அந்தோணி தே புரோலிங்கோ மற்றும் அருள்பணி பல்சா தே கோஸ்தா இவர்களிடம் கூறினர். வானதூதர்களுடைய புகழ் ஊரெங்கும் பரவியது. இந்நிகழ்வை கிபி 1666 ஆகஸ்ட் 15 அன்று அருள் தந்தை அந்தோணி பவவன்கோ என்ற குருவானவர் எழுதிய கடிதம் ஒன்றிலிருந்து நாம் அறிய முடிகிறது. வானவர் வரைந்த சிலுவை அடையாளத்தை தன்னகத்தே கொண்ட பழைய பீடமானது இன்றளவும் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தினுள் பொலிவுடன் உள்ளது. அண்டி வந்தோரின் அனைத்து பிணிகளையும் போக்குபவராக இத்திருத்தல நாயகன் இருப்பதால் எல்லா மதத்தினரும் வருகை தரும் புனித தலமாக இத்திருத்தலம் திகழ்கிறது. பிற சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்தை சர்வேஸ்வரன் கோவில் என இன்றும் பெருமையுடன் கூறி மகிழ்கின்றனர். இன்றும் நம்பி வரும் அனைவருக்கும் நலன்களையும் வளங்களையும் சுகங்களையும் இறைவனிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தருபவராக தூய மிக்கேல் அதிதூதர் விளங்குகிறார். வாருங்கள், வழிபடுங்கள், வாழ்வு பெறுங்கள். ஆமென். இதோ தென்காசி மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திலிருந்து பங்கு தந்தையின் ஆசீர். தென்காசி திருமண்ணில் மாட்சியோடு வீற்றிருக்கும் என் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பாதுகாவலரின் சிறப்பு வல்லமை இப்பாரம்பரியமிக்க திருத்தலத்தில் வெளிப்படுவதால் சர்வ சமய மக்களும் இத்திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு செல்கிறார்கள். கொலுசுகளை காணிக்கையாக்கி நோயிற்றோர், பேய் பெள்ளி சூனிய பாதிப்புக்கு உள்ளானோர் நம்பிக்கையோடு தங்கி சுகம் பெற்று செல்கிறார்கள். குழந்தைகளை தாய்மார்கள் கொண்டு வந்து அருள் பணியாளர்களுடைய துணையோடு செப ஆசீர் பெற்று மகிழ்வுடன் செல்கிறார்கள். தமிழக மற்றும் கேரள மக்கள் பயனடையும் பொருட்டு இத்திருத்தலத்தினை இறைவன் பயன்படுத்துவதுதான் இத்திருத்தலத்தினுடைய சிறப்பு அம்சமாகும். நீங்களும் வாருங்கள், வழிபடுங்கள், வாழ்வு பெறுங்கள். தந்தை மகன் தூயாவியார், எம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இத்திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வருகை தருகிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.